எல்லாம் வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் சிம்பிளா செய்யற ஒரு ஆர்ட் டிசைனா உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் செஞ்சு காட்ட போறேன் அதுக்கு என்னதெல்லாம் வேணும்னா ஒரு லேபிள் வேணும் லேபிள்னா நம்ம நோட் புக்ல எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணுவோம்ல அந்த லேபிள் தான் ஆனா ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த பேப்பரை வந்து எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு பக்கம் ரொம்ப ஸ்டிக்கியா வரால அந்த மாதிரி உள்ள லேபிள் வேணும் அப்புறமா ஒரு நெயில் பெயிண்ட் இது டிசைன் போடுறதுக்கு இது இந்த நெயில் பெயிண்ட் வந்து நான் வந்து கையில போட்டிருக்கேன் சரிங்களா இந்த நெயில் பெயிண்ட் இந்த நெயில் பெயிண்டோட ரிவ்யூ வந்து நான் பண்ணியிருக்கேன் இது கூட வேறையும் வந்து கலர்ஸ் வச்சு நான் பண்ணிருக்கேன் நீங்க வந்து விருப்பப்பட்ட அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் இது என்ன நெயில் பெயிண்ட்னா மேபிலின் நியூயார்க் கலர் ஷோ பார்ட்டி கேர்ள் கில்டர் கில்டர் நெயில் பெயிண்ட் சரிங்களா பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் சரிங்களா நீங்க விருப்பப்பட்டா நீங்க பர்ச்சேஸும் பண்ணலாம் நான் வந்து அந்த வீடியோல வந்து லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்புறம் இது வந்து டாப் கோட்டுக்கு இது அப்புறமா டெக்கரேட் பண்றதுக்கு சரிங்களா இந்த மாதிரி எல்லா ஷாப்லயும் வந்து அவைலபிளா இருக்கும் ஷாப்ல அவைலபிளா இருக்கு அப்புறமா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி உள்ளது நீங்க எங்க உங்களுக்கு அவைலபிளா கிடைக்குதோ அங்க இருந்து வாங்கிக்கலாம் அப்புறம் ஒரு டூத்பிக் வேணாம் பிக் எதுக்குன்னா அதுல இருந்து அந்த ஸ்டோனை வந்து நம்ம அப்படி டச் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு சரிங்களா அப்புறம் வந்து கட் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த லேபிள் எடுத்துக்கோங்க இந்த லேபிள இப்படி த்ரீயா மடிச்சு வைக்கணும் அதாவது உங்களோட நெயில் ஷேப்ப பாத்துங்க இந்த மாதிரி வச்சு இப்ப இந்த த்ரீயா எனக்கு மடிச்சுன்னா இந்த அளவு கரெக்டா இருக்கு நம்மளோட நெயில வந்து கவர் பண்றது மாதிரி வரணும் அந்த அளவு பெருசாட்டு வேணும் சரிங்களா எல்லா நெய்லயும் வர்றது மாதிரி பாத்துக்கணும் நெய்ல விட ஜாஸ்தியா தாண்டி போனாலும் பிரச்சனை இல்ல சரிங்களா நான் வந்து இந்த த்ரீ பீஸா வந்து இப்படி மடிச்சிருக்கேன் த்ரீ பீஸா கட் பண்ணனும் நான் இதை வந்து த்ரீ பீஸா வந்து கட் பண்ணிட்டேன் சரிங்களா என்னமே என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து இத இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சிட்டு திரும்ப இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இதையும் வந்து கட் பண்ணனும் சரிங்களா இதையும் இப்படி கட் பண்ணணும் சரிங்களா அப்ப வந்து நமக்கு டோட்டலா வந்து ஆறு பீசஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா அப்புறமா அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க கட் பண்ணதுல ஒரு பீஸ் அதுக்கப்புறமா இந்த லேபிளையும் இந்த பீஸையும் இப்படி கரெக்டா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும் சரிங்களா கரெக்டா ஈவனா வரணும் சரிங்களா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு வச்சே ட்ரையாங்கிள் ஷேப்ல வரணும் சரிங்களா உங்களுக்கு தெரியுதா சின்னதா அப்படியே கட் பண்ணணும் தெரியுதா இந்த மாதிரி ஓகே உங்களுக்கு தெரியுதா ஓகே அடுத்த இது வந்து நீங்க கட் பண்ற நேரம் இதை டச் பண்ணி வரக்கூடாது சரிங்களா இதை இந்த இது முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா இந்த எண்ட்ல டச் ஆகக்கூடாது கொஞ்சமா ஸ்பேஸ் விடணும் நான் வந்து கட் பண்றேன் பாருங்க கொஞ்சமா ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும் பாருங்க உங்களுக்கு தெரியுதா பாத்தீங்களா அது வந்து உள்ள பார்த்து கட் ஆகல சரிங்களா அதாவது இந்த இது நான் நடுவுல வருது பாத்தீங்களா இது வந்து இதுல ஃபுல்லா வந்து கட் ஆகல இதுல வந்து பேப்பர் இருக்கு சரிங்களா அப்பதான் வந்து நமக்கு டிசைன் வந்து கரெக்டா கிடைக்கும் சரிங்களா நான் வந்து எல்லாத்துலயும் கட் பண்ணி காட்டுறேன் நான் எல்லாத்துலயும் எல்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்க எல்லா இதோ பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து அதாவது நான் சொல்றது என்னன்னா நான் இப்படி வருது பாத்தீங்களா இந்த வி ஷேப்ல அதுல வந்து கரெக்டா அப்படி ஷார்ப்பா வரக்கூடாது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணணும் சரிங்களா எல்லா பீஸையும் நான் கட் பண்ணிட்டேன் அப்புறமா இதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல வரும் சரிங்களா இதை என்ன பண்ணணும்னா நீங்க நெய்ல ஸ்டிக் பண்ணணும் அதுக்கு நீங்க இந்த மாதிரி இப்படி எல்லாம் வச்சீங்கன்னா வராது இந்த கார்னர் இருக்கு பாத்தீங்களா வரும் ஆனா கஷ்டமா இருக்கும் ஈஸியான வழிக்கு என்ன என்ன இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா லைட்டா இப்படி மடியுங்க சரிங்களா உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் நெய்ல வச்சு இப்படி இழுத்து எடுத்தீங்கன்னா ஈஸியா வரும் பாத்தீங்களா உடனே அது கரெக்டா அழகா வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கியா இருக்கு பாத்தீங்களா இதை கரெக்டா வந்து நெய்ல நீங்க அழகா ஒட்டணும் சரிங்களா இப்படி கரெக்டா சென்டர்ல வைங்க சென்டர்ல வச்சு நல்லபடியா அதை அப்படி ஸ்டிக் பண்ணுங்க சரிங்களா ஒரு ஸ்பேஸ் இல்லாம நல்லா ஸ்டிக் பண்ணணும் நான் எல்லாத்துலேயும் ஸ்டிக் பண்ணிட்டு காட்டுறேன் நான் இதுல வந்து எல்லா நெய்லேயும் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு கிரீன் கலர் நெயில் பெயிண்ட் வச்சிருந்தேன்ல டிசைன் போடுறதுக்கு அதை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் இருக்கு பார்த்தீங்களா அந்த லேபிள் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது சரிங்களா ஃபுல்லாக வந்து நெயில நல்லா வந்து அழுத்தி வைக்கணும் சரிங்களா ஏன்னா கேப் இருந்தான டிசைன் கரெக்டான ஷேப்ல வராது அதனால நல்லா வந்து அழுத்தி ஒர்க்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் கொடுங்க சரிங்களா நான் இதில் நெயில் பாலிஷ் கொடுக்குறேன் ரெண்டு கோட்டு கொடுங்க சரிங்களா அப்பதான் வந்து நல்ல நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் கிடைக்கும் ரெண்டு கோட்டு கொடுங்க ஒரு கோட்டு ட்ரை ஆன அப்புறமா செகண்ட் கோட்டு கொடுங்க நான் எல்லாத்துலயும் வந்து கோட்டு கொடுத்துட்டு காட்டுறேன் நான் எல்லாத்துலயுமே வந்து ரெண்டு கோட்டு குடுத்துட்டேன் சரிங்களா இத நம்ம என்னமோ என்ன பண்ணனும்னா இது காய விடக்கூடாது சரிங்களா காயறதுக்கு முன்னாடியே நீங்க மெதுவா இதை இலக்கி உரிக்கணும் சரிங்களா ரொம்ப மெதுவா பொறுமையா பண்ணுங்க அவசரப்பட வேணாம் மெதுவா முடிஞ்ச அளவு மேலேந்து இழக்கிறத விட சைட்ல இருந்து இழக்குங்க சரிங்களா இந்த மாதிரி சைட்ல இருந்து இழக்குங்க இது கரெக்டா வரல கொஞ்சம் கூட ட்ரை ஆக விடுவோம் சாரி நான் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விடணும் சரிங்களா அந்த நேல் டிசைனுக்கு நான் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுறேன் நான் நினச்சேன் அப்படியே வந்துடும் ஆனால் வரல இது பாருங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடினா இந்த ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் இதுவும் பரவாயில்ல இதில் இதெல்லாம் அப்படி பிச்சுட்டு போயிருச்சு சரிங்களா இது பாருங்க நல்லா வந்துருக்கு சரிங்களா டைமண்ட் ஷேப்பில் அப்படியே வந்திருக்கு என்ன வேற உள்ளதையும் நான் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நான் இழக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேற எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக வந்துட்டு சரிங்களா அந்த ஒரு நெய்லை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணோம்னா ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க டூத்பிக்கில் அதே நெயில் பெயிண்ட கொஞ்சம் டிப் பண்ணி அப்புறம் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே இடத்துல அழகாக ஃபில் பண்ணலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக இப்படி பிடிச்சி இந்த மாதிரி இப்படி ஷேப்பாக கொண்டு வந்துடலாம் சரிங்களா பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா அந்த மாதிரி அந்த ஷேப்பை கரெக்டா அந்த டைமண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் வேற எல்லாம் பரவாயில்ல அந்த ஒரு டிசைன வந்து இழகி போயிருச்சு அதனால நான் அதை இப்படி ஃபில் பண்ணிட்டேன் பாத்தீங்களா பாருங்க நான் ஃபில் பண்ணிட்டேன் பாத்தீங்களா நான் இந்த வீடியோல மிஸ்டேக்கா வந்ததை வந்து நான் கட் பண்ணல சரிங்களா ஏன்னா நான் வந்து இந்த நான் பண்ற எல்லா வீடியோவுமே வந்து ஹானஸ்டா உள்ளதா நான் வந்து பண்ணுவேன் சரிங்களா நெய்லாட்டா இருந்தாலும் எனக்கு செஞ்சு பார்த்து அது வந்துச்சேன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூவா கொடுப்பேன் ப்ராடக்ட் வச்சு நான் பண்றதா இருந்தாலும் எவ்வளவுத்துக்கு சூட் ஆகுதோ எந்த மாதிரி ஒத்துக்குதோ அந்த ரிவ்யூவை திரும்ப நான் பண்ணல அதே வச்சு நான் வந்து வீடியோ பண்ணி அந்த மிஸ்டேக் இப்படி கரெக்ட் பண்ணணும்னு உள்ளதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டி தந்தேன் சரிங்களா எனம என்ன பண்ணணும்னா இது வந்து ட்ரை ஆக விடாதீங்க அதாவது கொஞ்சம் ஒரு இறப்பதான் இருக்கும் கம்ப்ளீட்டா ட்ரை ஆகலைன்னா என்னமோ இந்த ஸ்டோன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதுல நான் டைமண்ட் ஷேப்ல ஒரு ஸ்டோன் இருக்கு பாருங்க இதோ என்ன ஒரு இதுல தட்டி வச்சுக்கோங்க நான் இதுல ரெண்டு விதமான ஸ்டோன் எடுத்திருக்கேன் சரிங்களா ஒன்னு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு என்ன ஒன்று சும்மா ரவுண்டா உள்ளது சரிங்களா ஒருக்கா ஒரு இந்த ரெட் கலர்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குல்ல இதை வச்சு என்ன இப்படி வைக்கணும் அதுக்கு சென்டர்ல வைங்க சரிங்களா உங்களுக்கு தெரியுதா இப்படி வச்சேன்னா ஒரு அடுத்தது ஒரு இந்த ஷேப்பில் இருக்குது இந்த ஸ்டோனை இதில் வைங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த டூத்பிக்கை வாட்டர்ல டிப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த டூத்பிக்கில் இந்த ஸ்டோன் வந்து ஒட்டாது சரிங்களா வாட்டரில் டிப் பண்ணிட்டு பண்ணுங்க இப்போ பாருங்கள் நான் இந்த ஒரு வெரல் ஃபிங்கர் நெய்லையும் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்கு பார்த்திங்களா நான் வந்து எல்லா நெய்லையும் இந்த டிப் பண்ணி இந்த இந்த டிப் பண்ணி அந்த ஸ்டோனை டச் பண்ணி எடுத்து ஒட்டுவீங்கல்ல ஒட்டிட்டு வச்சதுக்கு அப்புறமா இந்த டூத்பிக்கோட பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா அத வச்சு இப்படி அழுத்துங்க சரிங்களா இப்படி அழுத்தி இருத்தி வைங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து அழகா வந்து ஸ்டோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டையும் செய்யும் கம்ஃபர்டபுளாகிட்ட இருக்கும் சரிங்களா கையை வச்சு அழுத்ததை விட இந்த பிக்கோட பேக் சைட வச்சு அழுத்துங்க சரிங்களா இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பராக இருக்கு சரிங்களா பாருங்க ரொம்ப அழகா ஷைனிங்கா பினிஷிங் வந்து சூப்பராக இருக்கு சரிங்களா நான் என்னமே இதில் வந்து டாப் கோட்டு கொடுக்கணும் சரிங்களா அந்த டாப் கோட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் இதில் எல்லாத்துலேயுமே டாப் கோட்டு கொடுத்துட்டேன் பாருங்க சூப்பரா இருக்கு சரிங்களா பினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ஷைனிங்கா அழகா இருக்கு அப்படின்னா கலர் கலரா வந்து ஸ்டோன் எல்லாம் ஒட்டி பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு சரிங்களா நீங்களும் அந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே சிம்பிளா சூப்பரா பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நான் இன்னைக்கு பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோன்னு நான் நம்புறேன் ஈஸியாட்டும் இருந்திருக்கோம்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் சரிங்களா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும் அப்புறமா நான் பண்ண அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க சரிங்களா தேங்க்